குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பால்டியில் ஆர்டினரி பில், மணி பில், பண மசோதா, சாதாரண மசோதா அப்படின்னு என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மசோதா அப்படிங்கிறது நம்ம வந்து நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல்லையும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம புக்லேயும் படிச்சிருப்போம்னா அது என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக தெரியாது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு மசோதா அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு சபையில் தான் வந்து அதை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவாங்க. அதை எப்படி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க, அதை எப்படி வந்து அந்த மசோதா கடைசியில் சைன் ஆகி பில்லாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஆர்டினரி பில், சாதாரண மசோதா. சாதாரண மசோதா வந்து எப்படி அந்த பில்லு மசோதா ஸ்டார்ட் ஆகுது, அது எப்படி பாஸ் ஆகுது ஃபைனல் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆர்டினரி பில் அப்படிங்கிறத வந்து ரெண்டு சபால் எந்த சபாலாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த பில்லை வந்து ஸ்பீக்கர் வந்து அதை செக் பண்ணி கவர்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்து போடுவாங்க. அஃபீஷியல் நியூஸ் பேப்பர், தமிழில் வந்து அரசு நாளிதழ், அதில் போடுவாங்க. ஓகேவா, ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த பில்லை வந்து என்னென்ன இருக்குது, அதோட அந்த பில்லோட குறிக்கோள் என்ன, அந்த மசோதாவோட குறிக்கோள் என்ன, அதோட எல்லா டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த மசோதாவை பற்றின எல்லா விவாதமும் முடியும். முடிஞ்சோடனே அது அந்ததுக்கான ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அதை வந்து எவ்வளோ பேர் ஒத்துக்கிடுறாங்க, எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் இந்த பில்லை பாஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பில் வந்து அடுத்த சபாவுக்கு போகும். இந்த சாதாரண மசோதா வந்து ரெண்டு சபாவில் எந்த சபாலினாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ரெண்டாவது வந்து இது லோக்சபாவுக்கு போகும். அங்கே மூணு ப்ரொசீஜர் என்ன நடந்துச்சோ அதே ஸ்டேஜ் தான் இங்கேயும் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த சவாலை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சில அவங்க சஜஷன்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு. ஓகே, உடனே அந்த விஷயத்தெலாம் மாற்றிட்டு இப்போ வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இந்த ஜனாதிபதி பிரசிடெண்டோட அப்ரூவலுக்காக போகும். இந்த அப்ரூவலை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து 111111. ஓகே, பிரசிடெண்ட் அப்ரூவலை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து 111, ஆர்டிக்கல் 111. பிரசிடெண்ட் வந்து ஒன்று அந்த மசோதாவை வந்து அக்செப்ட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம், இல்லை அப்ரூவ் பண்ண மாட்டார். அப்படி இல்லாமல் அவர் வந்து ஒருவேளை அதில் ஏதாவது சஜஷன் கொடுத்தாரு அப்படின்னா அவங்க அந்த சஜஷனை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த இதுக்கு மேலே என்ன ஸ்டேஜ்லாம் பண்ணாங்களோ அதேமாதிரி அந்த சஜஷன்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணி மறுபடியும் பிரசிடெண்ட்கிட்ட வரும். அப்போ ரெண்டாவது ட்ரிப் அவர்கிட்ட வரும்போது அவர் வந்து அதை கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இதான் வந்து ஒரு சாதாரண மசோதா வந்து ஒரு முதல்ல ஏதோ ஒரு ரெண்டு சவாலை எங்கேனாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரோட அப்துல்லாக வந்து கடைசியில் பிரசிடெண்ட் அப்துல் பண்ண உடனே அது ஒரு பில்லாக பாஸ் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து மணி பில் பற்றி பார்ப்போம். பண மசோதா, மணி பில், இதை பண மசோதாவை பற்றி ஆர்டிக்கல் 110 வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, மணி பில்லாம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே சாதாரண பில் பார்த்தோம், சாதாரண மசோதா, அதை வந்து எந்த சவாலாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபா மக்களவையில் மட்டும்தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ராஜ்யசபாவில் என்னென்னா அதை பற்றின ஏதாவது சஜஷன் சொல்லலாம், மற்றபடி அவங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து லோக்சபா, மக்களவையில் மட்டும்தான் பண மசோதா வந்து அவங்க அறிமுகப்படுத்த முடியும். இதை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி எல்லாம் ஸ்பீக்கரோட அப்ரூவல்லாம் வாங்கி ரெண்டாவது உள்ள ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அவங்க 14 நாளைக்குள்ளே இதை அப்ரூவ் பண்ணி அனுப்பணும். அப்படி ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணலைன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகி பில்லு பாஸ் ஆகிரும். இதில் வேறு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பில்லு வந்து மணி பில்லா இல்லை சாதாரண பில்லா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது வந்து ஸ்பீக்கர் தான். ஓகேவா, அந்த பில்லு வந்து மணி பில்லா இல்லை சாதாரண பில்லான்னு செக் பண்ண வேண்டியது ஸ்பீக்கர். ஓகே, மணி பில்லை பொறுத்த வரைக்கும் மக்களவை லோக்சபாவுக்கு தான் வந்து பவர் அதிகம். ஓகே, அடுத்து வந்து இந்த மணி பில், ஆர்டினரி பில் ரெண்டுலேயும் வந்து யார் யாருக்கு பவர் கூட, லோக்சபா ராஜ்யசபாவுக்கு வந்து என்னென்ன பவர் கூட அப்படிங்கிறது பார்ப்போம். லோக்சபாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவர் அதிகம் இல்லைன்னா வந்து மணி பில்லில் தான். பண மசோதாவில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் வந்து பில்லாக பாஸ் ஆகும். இன்னொன்று, அவங்களுக்கு லோக்சபாவோட பவர் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா, நோ கான்ஃபிடன்ட் மோஷன், ஒரு மினிஸ்டர் மேலே வந்து அவருக்கு அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுக்கிறது வந்து லோக்சபாவில் தான் எடுப்பாங்க. ஏன்னா லோக்சபாவில் இருக்கவங்க தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே உள்ளவங்க வந்து மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க.
அதனால் வந்து அவங்களால தான் வந்து ஒரு அமைச்சர் மேலே வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பண்ண முடியும். ராஜ்யசபாவோட பவர் எங்கே அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட்காண்டி ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ராஜ்யசபாவுக்கு தான் பவர் கூட அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டோட அக்கறையினால் வந்து அந்த மாநில லிஸ்ட்டு தமிழில் மாநில பட்டியல், ஓகேவா, நம்ம நாட்டோட அக்கறையினால் மாநில பட்டியலில் ஒரு விஷயத்த புதுசாக சேர்க்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து ராஜ்யசபாவில் தான் பண்ண முடியும். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் வந்து Article 249. நான் இந்த நோட்ஸ் எழுதியிருக்கிறது வந்து தமிழில் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், ஆனால் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நான் மேக்ஸிமம் நான் தமிழாக சொல்லுவேன். அதனால் நீங்கள் வந்து நான் சொன்னதை வச்சு நீங்கள் புக்கை பார்த்து இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸாக எழுதிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.